கப்பல பார்வையிட சென்ற 5 பேர் நீர்மூழ்கி கப்பலையே வெடிச்சு சிதறி உயிர் பிரிஞ்சிட்டதா அமெரிக்க கடலோரப்படை அறிவிச்சிருக்காங்க. சுமார் 111 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடல்ல மூழ்கி டைட்டானிக் கப்பலை காண்பதற்காக போன ஞாயிற்றுக்கிழமை புறப்பட்டு போன டைட்டன் நீர்மூழ்கி உள்ளுக்குள்ளேயே வெடிச்சு சிதறியதால அந்த கப்பல்ல இருந்த 5 பேரும் உயிரிழந்துவிட்டாங்க. வியாழக்கிழமை மாலை அமெரிக்க கடலோரப்படை டைட்டானிக் தளத்தை சுற்றி இருக்க குப்பைகளுக்கு மத்தியில டைட்டான் 5 பெரிய துண்டுகளை கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. இது நீர்மூழ்கியோட அழுத்தாரை வெடித்திருக்கிறத காற்றுதாகவும் சொல்லப்படுது. உயிர் பிரிந்தவர்களோட குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்க கடலோரப்படை அவர்களோட உடல்கள் எப்போதாவது மீட்கப்படுமா இல்லனா உடல் பாகங்கள் கிடைக்காதான்னு உறுதிப்படுத்த முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் மாயமான இந்த நீர்மூழ்கி கப்பலை ஓட்டியவரோட மனைவி நிஜ டைட்டானிக் கப்பல்ல இறந்த தம்பதியோட கொள்ளு பேத்தின்னு தெரிவித்திருக்கு. டைட்டானிக் கப்பலை பார்க்க சென்ற 5 பேர் நீர்மூழ்கி கப்பல்லையே உடல் பாகங்கள் வெடித்து இறந்து போன இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.